யாழ்ப்பாணத்தையே வந்து பிரபலமான தேர் உற்பத்தி செய்யணும் அல்லது தேரை வந்து வடிவமைக்கிற ஒரு இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து ஒரு தேரை செய்யும் ஒரு காலம் ஆறு மாதத்தில் மரங்கள் இருக்கிறது எங்கட ஹைவேல உள்ளூர் மரங்கள் வந்து மற்ற இந்த மாதிரி சரியா செய்யணும்ன்ற பயம் இருக்கு. வணக்க நண்பர்களே, மற்றொரு காணொலியில் சந்திப்பதன் மகிழ்ச்சி. நாங்கள் இப்போ நான் எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால், சங்கானை அதாவது யாழ்ப்பாணம் சங்கானை அறியாமல் மேற்கு பிரதேசபைக்கு உட்பட்ட சங்கானை என்ற பகுதியில் வந்து காளி கோயிலுடைய என்ற ஒரு இடத்துல தான் நான் நிற்கிறோம். இங்கே இன்றைக்கு ஏன் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்திலேயே வந்து பிரபலமான தேர் உற்பத்தி செய்கிறனர் அல்லது தேரை வந்து வடிவமைக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். குறிப்பாக வந்து சிவபெருமானுடைய அழித்தல் தொழிலை செய்வதற்காக வந்து ஏறிக்கூடிய அந்த தேர், அதாவது வந்து தீமைகளை அழிப்பதற்காக அவர் அந்த வீதி உலா தருகின்ற அந்த வாகனம் வந்து தேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேர் வந்து எப்படி உருவாகிறது அல்லது எப்படியாக வந்து அதை உருவாக்குறது பார்க்கும்போது மிக பிரமாண்டமான தேர் உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த சிறப்பாக இவ்வளோ அழகாக இருக்குது, இல்லை இதில் வந்து இந்த இந்த படிவங்கள் போடப்பட்டிருக்கு, அந்த ஒவ்வொரு தேர்லேயும் வந்து ஒவ்வொரு படிவங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அது ஒவ்வொரு படிவங்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கும், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த தேரை வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும், அந்த தேரை வந்து உற்பத்தியாக வந்து உருவாக்குவதற்கு என்னென்ன பயன்படுத்தணும் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நான் இந்த காணொலியில் உங்களுக்கு தரப்போகிறோம். வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. நான் இப்போ சொல்லப்பட்ட விஷயம் வந்து இப்போ அண்ணாதான் இந்த தேரை வந்து உருவாக்குறதுக்குரிய ஒரு முதன்மை ஆசாரியன்னு சொல்லலாம். அண்ணா உங்களோட பேர் என்னண்ணா? தெய்வேந்திரன் தர்மபாஸ்கரன். தெய்வேந்திரன் தர்மபாஸ்கரன். தர்மபாஸ்கரன் வயசு என்ன? உங்களோட வயசு 40. இந்த தேர் உருவாக்குறதுக்குரிய தேரை வந்து இப்போ உருவாக்குறது அனுபவம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு மாதிரி அந்த விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அனுபவம் வந்து நாங்கள் பழையன இதை வச்சு இருந்திருக்கோம். இவன் எங்கே பழையனிங்க இது? திருநெல்வேலி சாஸ்திரத்தின் மையா. ஓகே, தெலங்காப்பிள்ளையார்வாடி அப்படிதான் பழையனிங்க. அந்த ஒரு ஒரு சாதாரணமான ஒரு தேர் ஒன்றை உருவாக்கி முடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ காலம் எடுக்கும்? அது பதட்டு வேலையில் பொறுத்து தானே. இல்லை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தேரை செய்ய முடிக்கிறது எவ்வளோ காலம் எடுக்கும்? ஆறு மாதத்துலேயே முடிக்கலாம், ஒரு வருஷத்துலேயே முடிக்கலாம். ஒரு நல்ல ஒரு தேர், ஒரு பெரிய இப்பமான தேர் வந்து சொன்னால் ஒரு வருஷம் செல்லும். தேர்ல வந்து என்னென்ன வடிவங்கள் அல்ல என்னென்ன சிலைகள் வந்து அங்க வைக்கப்படும்? அதாவது அந்த விக்கிரகங்கள் வரும், விக்கிரகங்கள் மற்றது அந்த ஜாலி கட்டைன்னு சொல்றது, குதிரைக்கட்டைகள், எண்ணெய்கட்டைகள் என்று சொல்லி சிப்பங்களால கணக்கு பூதக்கட்டைகள் அப்படி ஒவ்வொரு உருவங்கள் இருக்கு, பல விதமான கற்பனை இதுகள் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து முந்தி தான் அந்த இதுகளுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறது, இப்போ அப்படி இல்லை தான். இப்போ காசுன்ற பெருமதிக்கு ஏற்ற மாதிரி தான், பெருமதிக்கு ஏற்ற மாதிரி தான். அந்த முந்தி வந்து ஒரு பக்தி பூர்வமாக வந்து தயாரிக்கோடு இப்போ வந்து பணம் என்ற ஒரு பணம் என்ற ஒரு அடிப்படையில் வந்து ஆறு பெரியதை உருவாக்குறது என்ற ஒரு நிலை ஒன்றும் இப்போ உருவாகிருக்கு. இப்போ அந்த தேரை வந்து உருவாக்குறதுக்கு வந்து என்னென்ன அந்த பலகைகள் அல்லது என்னென்ன மரங்கள் வந்து கூடுதலாக மருது தான், பொதுவாக எல்லாரும் மருது தான் அதுக்குரிய
ஒரு பாரமான ஒரு பொருள் இல்லையா தேர்ன்றது வந்து இப்ப அதுக்கு பொருத்தப்படுகிற அந்த சிற்பங்கள் அல்லது சிலைகள் வந்து இந்த இந்த உருவங்கள் வந்து என்னத்துல எல்லாம் செய்யறீங்க? இதெல்லாம் அதுல அந்த இதெல்லாம் செய்யணும். மருதுன்னு சொன்னா இப்ப நாங்கள் அதுல போட்டுக்கிறது முக்க மருது அதுலயே அடிச்சுத்தான் அதுலயே அப்படி செய்யணும். அடியில வந்து ஒரு பிளப்பானது ஒவ்வொரு தட்டுகள் இருக்கு இல்லையா, அந்த தட்டுகளுக்கு அர்த்தங்கள் என்ன அப்படின்னு முதல் வந்து கௌதவ வரின்னு சொல்றது, ஒவ்வொரு வரியல் வெக்கங்களுக்கு போதியல் வரி, விக்கிரகப்பட்டி மற்றது இந்த போதியல் வரி, பண்டிகைன்னு சொல்றது, மற்றது கடைசி வந்து வியாழ வரின்னு சொல்றேன். வியாழவரி இதுல இருக்கிற விஷயம் இப்ப இது என்ன விஷயம்? இது வந்து எழுதாவங்கள் இதுகளுக்குன்ற ஒரு இதானே, இந்த ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு இதானே, இதுகளுக்குன்ற ஒரு அர்த்தங்கள்னு சொல்றேன். நாங்கள் இது வயசானாக்களை தான் தேடி பிடிக்கணும் என்ன இதுகள் இருக்கு. இந்த உங்களுடைய குரு வந்து இப்போ ஒவ்வொரு சொல்லுங்க தம்பி இது என்னடா இது என்ன அர்த்தம்டா அப்பா இது என்னது அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்லப்பட்ட காலத்துல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாருக்கு. இது ஃபுல்லாக வந்து இந்த டிசைன் தான் இல்லை, இதெல்லாம் ஃபுல்லாக இந்த ஷேப்பில் ஃபுல்லாக வேணும். இப்ப இதுல வந்து எத்தனை கட்டை இருக்கும்? இந்த முடியல வந்து இதுல வந்து 60 கிட்ட வருது. இதுல வந்து கூட வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போகும். இது வந்து அதுல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணா ஓகே அல்லது அதுக்கு இடையில இன்னும் இடையில வந்து பவளக்கால் வருது. பவளக்கால் கடைஞ்ச கால்கள் அதுக்கு இல்லாத குழுவப்படும். அந்த பவளக்கால் இடையில தான் இந்த ஜாலிகள் வந்து ஜாலிகள் வருது இல்லையா? இவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணிடணும்? எங்கள்ட்ட இப்போ இன்றைக்கு 2 பேர் நிற்கணும், சில பேர் போனவே நம்பதே இல்லை. இப்போ இந்த சிலைகளை வந்து இந்த சிற்பங்களை வந்து படிக்க வடிவமைக்கிறது வந்து இப்போ உளி ஆயுதங்கள் பயன்படுத்துறீங்க இல்லையா, இதை விட நவீன வகையான என்னென்ன இந்த இயந்திரங்கள் வந்து பயன்படுத்துறீங்க? இந்த ஈஸியாக பண்ணுறது நாங்கள் எல்லாம் முழுக்க அடிக்கிறத வந்து கையாலான்னு பாதிக்கிறோம். கைவேலை எல்லாம் கூடுதலாக நாங்கள் மிஷினரி என்று சொல்கிறது இந்த வில்லுகள் போன்ற அந்த ரவுட்டர்கள் கட்டிங் மிஷின் எல்லாம் மற்றபடி இந்த சிப்பங்கள் இருக்கிறதுக்கான சொன்னால் எங்கட கைவேல தான். கைவேல இதெல்லாம் கையால் தான் அடிக்கிறோம். மற்ற கட்டைகள்னு சொன்னாலும் கைவேல தான் செய்கிறோம். என்ன மிஷினரிகளை கண்டு பல விதமாக செய்யணும் மாக்கள் செய்யணும் கைவேலையில். மற்ற நாங்கள் சில சில இதுகள் விக்கிரகங்கள் வந்து மிஷினில் அடிச்சிருக்கிறோம் தான். இந்த விக்கிரகங்கள் வந்து மிஷினில் அடிக்கிறதுக்கு வசதிகள் எங்கள்ட்ட ஆண்டில் வேறு உங்களுக்கு இந்த இதுக்கு பயன்படுத்துகிற மூலப்பொருட்கள் இருக்குதானே இந்த பிளகைகள் வந்து அது இப்போ யாழ்ப்பாணத்தை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது அல்லது பலியிடங்களில் இருந்து காது யாழ்ப்பாணங்களில் உள்ளூர் மரங்கள் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற இப்படியான இந்த மருதுகள் இருந்ததுன்னா வெளி மாவட்டங்களில் இருந்தான் எடுக்கும். இந்த மஞ்சள் முன்னெல்லாம் ஒரு அகலத்தில் வந்து நீங்கள் எடுக்கணும் சொன்னால் அது வந்து அது இதில் அகலங்களுக்கு வராதுன்னு இப்போ அப்படி எந்தளத்துக்கு இல்லை கிடைக்கிறத பயன்படுத்த முடியும் கிடைக்கிறது. இப்போ இந்த மஞ்சள் முன்னா இல்லாட்டி போர் என்ன மருந்து தான் பயன்படுத்த முடியுமா அல்லது போர் ஏதாச்சும் பயன்படுத்த போகிற? இப்போ மவுக்கனி என்று சொல்லி வருதுதான் மவுக்கனி ஆனால் இதுகள் வந்து கொஞ்சம் பாவனை கூட மஞ்சள் முன்னா வந்து கொஞ்சம் கூட பாவனை இருக்கு கனாலத்துக்கு இருக்கும். மற்றது வெயிட்டு கொஞ்சம் குறை பாரங்கள் குறைஞ்ச இதுகள் இந்த இதுக்கு இந்த பேம்பு அல்லது தேக்குகள் இந்த பேனதல் பயன்படுத்தலாதா? ஓ தேக்குகளும் பாவிக்கிறோம். தேக்கு சமண்டலை வேம்புகள் வந்து இந்த பவளக்கால் கடைஞ்சி போடுறோம். இப்படி மற்றது சாமி இருக்கிற ஆசனம் இருக்குதானே அதெல்லாம் வேம்புலான்னு போடுறோம். அந்த இதுகளெல்லாம் சாமின்ற இதுக்காக நாங்கள் வேம்புலான்னு போடுறோம்.
இப்ப குறிப்பிட்டு இப்ப இந்த மரத்தை தான் இதுக்கு பயன்படுத்தணும், இப்ப தேர் செய்வதற்கு இதைத்தான் பயன்படுத்தணும், அந்த நுட்பம் ஏதாவது இருக்கு அல்லது வந்து அது வந்து அந்த கலத்தின் அளவுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தணுமா? அது அதை என்னன்னு சொல்றேன்னு சொன்னால், அந்த நேரமே இதைத்தான் ஒரு பலப்பான ஒரு மரம், மற்றது வந்து எல்லாத்துக்கும் இதை பாவிக்கிறீல. இந்த கோயில் விஷயங்களுக்கு மட்டும்தான் இதுல பாவிக்கிற கூட அந்த ரீதியில வருது. வந்து அடிப்படையா அப்படியே ஒரு தேருக்கு எத்தனை இப்ப ஜாலி வந்து தேவைப்படும் அல்லது மூளைக்கும் ஒரு ஜாலி செய்து முடிக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும்? ஜாலிகள் என்று சொல்றதுன்னு சொன்னால் அது உயரங்களை பொறுத்து. இப்போ நாங்கள் ஒரு நாளிலே மடிக்கலாம், ரெண்டு நாளிலே மடிக்கலாம், உங்களுடைய சைஸுகளை பொறுத்து, அளவுகளை பொறுத்து. இந்த ஜாலி எல்லாமே வந்து கீறதுக்கு ஏதாச்சும் ஒரு இந்த வேற வழிவகை இருக்கா? இப்போ கிளைகளை வந்து இது செதுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு டிசைன் உண்டு. அது நாங்கள் கையால் இருந்ததுல மட்டும் இருக்குது. இந்த இதான் வந்து இந்த இது ஜாலி இந்த இதுகள் இப்போ நீங்க மட்டையில வந்து எடுத்து வச்சிட்டீங்களே, உங்களுக்கு அது அந்த சிரமம் இருக்காதா? இல்லை நாங்கள் சொல்லி தான் எங்களுக்கு அது செய்து முடியவில்லை, முடியதுக்கு முடிஞ்சிடும். மறுபடியும் மறுபடியும் தேவைன்னா வேற இதுகளுக்கு விதை வந்து நாங்கள் இப்ப ஜாலி வந்து எல்லா இடமும் ஒரே இந்த வடிவம் ஒவ்வொரு கட் பண்ணிடுறேன். ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஜாலி உருவங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லையா? பானங்கள் செய்த நாங்கள் போயிட்டது, மற்ற குதிரைகள் எல்லாம் இருக்கு, மற்றான கீறி வச்சுக்கிறதெல்லாம் அதுக்குரிய குதிரைகள் குதிரை கட்டைன்னு சொல்றது குதிரை பார்த்துட்டு அந்த தேர்ல வந்து ஒரு சைட்ல வந்து இருக்கு. இந்த ஜாலிக்கு இந்த அண்மித்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய இந்த குதிரைகள் வந்து எத்தனை வட்டி இடைக்கல போற என்ன? ஓகே, அதுன்னு ஒரு டிசைன். அதாவது வந்து இந்த தேருக்குள்ளே வந்து இப்போ ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வட்டி எடுக்கப்பட்டுத்தான் அது பொருத்தப்பட்டு எங்களுக்கு முழுமையான ஒரு தீராக அங்கே காட்சி அளிக்கும். அது என்பது மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம், அதாவது ஒரு நீண்ட காலம் எடுக்கக்கூடிய அந்த வேலை திட்டமாக தான் இருக்கும். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு கதவு செய்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கதவு செய்த எவ்வளோ நாள் எடுக்குமாண்ணா? மூன்று நாள், ஒரு மூணு நாள் எடுக்கமாட்டே வந்து தேர் வந்து செய்கிறதுக்கு வந்து குறைந்தது ஒரு ஆறு மாத காலம் உண்டாலுமே தேவை. ஏனென்றால் அது ஒவ்வொரு விஷயமே பார்த்து 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 செய்து முடிக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு இருக்க போது. இந்த இப்படியான விஷயங்கள் வந்து செய்ய என்ன வகையான சவால்களை வந்து எதிர்கொள்றீங்க நீங்க? சவால், பிரச்சனைகள், சவால்கள், பல விதமான விஷயங்கள் இருக்குது. என்னென்ன மாதிரியான இப்போ வெளியாக்களோ அல்லது வெளி நிறுவனங்கள் அல்லது போட்டி நிறுவனங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு நிறைய சவால் பெறும், நிலங்களை வேலை செய்கிறார்கள்டேருந்து ஒரு சவால் பெறும். நிலம் விலகும் ஆங்கடாண்டால் அப்படியே ரெண்டு பேர் கட்டடிச்சு ஓடுறாங்க, மூன்று பேர் கட்டடிச்சு ஓடுனா அந்த அவசர வேலையில் இப்படி எப்படியான இதில் வந்து எப்படியான சவால் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுது? சொல்ற அளவுக்கு நாங்கள் இன்னும் ஓரளவுக்கு போய்கொண்டு இருக்குது. பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. சில சில வேலை டைம்கள் இந்த ஆக்கள் பிரச்சனை அப்படி ஒரு சிக்கல்கள் வரும், மற்றும்படி அந்த ஒரு வளமையான சிக்கல் தான். வளமையான இப்போ இந்த தேரை நீங்கள் செய்து முடித்து ஒரு இடத்துல கொண்டு கொடுக்க வந்து அந்த சிவருக்கு அந்த உரிமையாளர்கள் வந்து என்ன பதில் உங்களுக்கு சொல்வார், அவருடைய ஃபீட்பேக் வந்து எப்படி இருக்கு? இந்த தேரை பார்த்தோன்னு வந்து எப்படி இருக்கு, அவர்களை என்ன விதமாக உணர்ந்து கொள்வார்கள்? அதாவது ரவியன்ற மனங்களை பொறுத்து இல்லை, இப்போ பார்க்குற பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து தம்பி இது இப்படி இருக்கடா, இது இப்படி இருக்கு, இந்த
குறையின் குறைகள் வந்து சொல்வார்கள். ஆனால் அப்படி உங்களுக்கு என்னென்ன குறைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும்? நாங்கள் செய்து கொடுத்ததுல அப்படி ஒரு இதுகள் இன்னும் வரே இல்லை உண்மையில. இப்போ நாங்கள் இது முதலாவது ஒரு தீராக செய்கிறோம். முதல் முதலாக எங்களோட தனிப்பட்ட முறையில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். இனி இதை செய்து கொடுக்கலாம் எங்களுக்கு இனி அது இந்த நிறவுரைகள் எதுவும் தெரியும். வாரங்கள் செய்திருக்கிறோம் அண்டை வந்து அப்படி ஒரு குறைகளும் வரே இல்லை. என்னென்ன பானங்கள் இதுவரைக்கும் நீங்க செய்துட்டு இருக்கீங்க? தனிப்பட்ட ரீதியில வந்து பானம் உண்டு. சிங்கவானம் செய்கிறோம், ரெண்டு பாம்பு செய்திருக்கிறோம், பாம்பு மற்றது இடவம் செய்கிறோம், ரெண்டு மற்றும் சிங்கவானம் எலி எலி அதுகள் அப்படி வானங்கள் செய்திருக்கிறோம். மற்ற சிம்மாசனம் என்று சொல்லி சிம்மாசனம் எனதுகளெல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ நாங்கள் தனிப்பட்ட முறையில் செய்ய வைக்கிட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள தெரியாத செய்து கூட பலர் பலவிதமா கிடைக்கக்கூடாது. நாங்கள் ஒரு சின்ன ஒரு பயம் உண்டு, தயக்கம் உண்டு இருக்கும். அப்போ எந்த செய்து கொண்டிருக்கிறோம் பிரச்சனை இல்லாமல் போய் கொண்டு இப்போ இதை விட வேறு ஓர்டர் வந்திருக்கா இல்லது இல்லை தேர் 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 ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்கிறது அது ஒரு சின்ன ஒரு குழப்பத்தில் இருக்குது. என்ன பல பேர் இருக்கணும், கன பேர் இருக்கணும் தானே ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுத்துருக்கணும். இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ ஜாழ்ப்பாணம் மண்டல பிரதேசத்துலேருந்து எத்தனை பேர் இந்த தேர் உற்பத்தி செய்வதற்கு உங்களுக்கு வந்து இப்ப என்ன இருக்கணும் விஷயங்கள் தெரியாதா? அல்லது தெரிஞ்சவே கொஞ்சம் பேர் இருக்கணும். தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு இல்லை, இருக்கணும். தெரிஞ்ச அளவுக்கு இருக்கணும். தெரிஞ்ச அளவுக்கு இருக்கணும். அதாவது நூறு நூறு பேருக்கிட்ட நூறு பற்றையல் இருக்கும். நூறு பற்றை குறையாமல் இருக்கும். தேர் சேவர்கள் தேர் செய்கிறார். ஓகேண்ணா, நன்றி. நல்ல விஷயங்களும் கொண்டு பகிர்ந்துள்ளீர்கள். சரிதானே, மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.